نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان سيدنا محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاتي ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار உலகை படைத்து பராமரிக்கும் ஹக்கு சுபஹானு வாலாவுக்கே புகழ் அனைத்து அஹமதுல்லா சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் இம்பிராம் அஹமது சல்லாஹூ அலேஹு வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை கடைபிடித்து நடந்த கடைபிடித்து நடந்தவர்கள் நடக்கின்றவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹும் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக அவ்வாஹுனால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜிமாவை நிறைவேற்றி வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹ குஸ்மஹான இந்த உலகிலே வாழும் பொழுது எந்தெந்த காரியங்களையெல்லாம் செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அவைகளை முழுமையாக செய்யுமாறும் இதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ அப்படியான காரியங்களை விட்டுவிடுமாறும் அல்லாஹோய் பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை என்ன நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே இந்த உலக வாழ்வில் அல்லாஹு ஆலமீன் இந்த காலங்களை மாற்றி மாற்றி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான் ஒரே காலமாக இருப்பதில்லை ஒரு வருடத்திலே பல காலங்கள் வருகின்றது அதிலே மாரிகாலம் என்று சொல்வோம் மழை காலங்கள் ரபி என்று சொல்லக்கூடிய வசந்த காலங்கள் இலையுதிரும் காலங்கள் கோடை காலங்கள் என்று இந்த நம்முடைய ஜவ்வு கிளைமேட் வந்து மாறி வரக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம் இப்பொழுது நாம் எல்லாம் ஒரு குளிர் காலத்திலே இருக்கின்றோம் ஊரில் மாரிகாலங்கள் என்று சொல்வார்கள் மழை காலங்கள் என்று சொல்வார்கள் இப்படியான ஒரு காலத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலா அவன் வல்லமையுள்ளவன் அவன் சக்தியானவன் உலகத்தை பராமரிக்கிறான் ஆட்சி செய்கின்றான் வழிநடத்துகின்றான் அவனுடைய அனுமதியின் பிரகாரம் இங்கே இயங்கிக் கொண்டு இருக்கின்றது என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கின்றது பொதுவாக உலகத்து இயற்கை என்பது எதுவுமே கிடையாது எல்லாம் அல்லா இயக்கி கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அதுதான் அதுதான் சத்தியம் எனவே அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி படைத்திருக்கிறான்னு சொன்னால் இப்போ காலம் மழை காலம் இந்த குளிர்காலத்தில் என்ன செய்கின்றது புட்பூட்டுகள் எல்லாம் மலர்கின்றது வளர்கின்றது பாலைவனம் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டிலே இம்ப கடுமையான இந்த மழை காலத்தில் பாருங்கள் எல்லாம் பயிர்களாக விளங்குகின்றது பச்சல் பசையாக விளங்குகின்றது சோலைவனம் போல விளங்குகின்றது அப்போ இந்த நாட்டிலே பாலைவனம் க மரங்கள் பயிர்கள் வராது என்பது மாறிவிட்டது எப்பொழுது அல்லாவுடைய வல்லமையை கொண்டு மலையை பெய்விக்கிறான் அங்கு எல்லா இடத்திலே இப்போ பச்சை பசை எல்லாமே பயிர்கள் விளங்குகின்றது அலமது இல்லா எனவே அல்லாவுடைய நியது இதுதான் அல்லா உத்தாலா நாறியதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ இந்த மாறி காலங்களில் மழை பெய்து இந்த மரங்களையும் செடிகளையும் எல்லாத்தையும் அது உண்டாக்கின்றது அல்லாஹுத்தாலா உண்டாக்கின்றான் அதேபோன்று வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்திலே அதுக்கு பின்னாடி அதனூடாக நாங்கள் சுகம் பெறுகின்றோம் நல்ல காற்று கடலோரங்களை அணுகக்கூடிய சூழல் வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய காற்றுடைய காலங்கள் நல்ல ஒரு ஒரு நல்ல முறையான ஒரு ஒரு மௌசமாக இருக்கும் ஒரு கிளைமேட்டாக இருக்கும் அதற்கு அடுத்ததாக தான் இலையுதிர் காலம் என்று சொல்வார்கள் மரங்களிலே இருக்கின்ற இலைகளெல்லாம் உதிர்ந்து கொண்டிருக்கும் காற்று நல்லா அடிக்கும் மரங்கள் இருக்கின்ற இலைகள் எல்லாம் கீழே உளிர்ந்து கொண்டிருக்கும் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய காலம்தான் கோடை காலம் வெயிற் காலம் அந்த வெயில் காலத்தில் என்ன செய்யும் அந்த இலைகள் எல்லாம் உருந்ததெல்லாம் மரங்களிலும் செடிகளில் எல்லாத்திலையும் அது எதுவெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் செத்து மடிந்துவிடும் மீண்டும் அது பசலையாகிவிடும் அடுத்த மாறிக்கு அது பசலையாக மீண்டும் வளர்ந்து வரும் அல்லாஹ் உத்தாலா இப்படியான ஒரு நியதியில் தான் இந்த உலகத்துடைய கிளைமேட்டை அல்லா படைத்திருக்கின்றான் அன்புள்ள சகோதரிகளே இது எல்லாத்திலையுமே மனிதனுக்கு எல்லா நன்மையை வைத்திருக்கின்றான் உலகத்தில் எதையே எதையெல்லாம் எடுத்து பார்த்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் மனிதனுக்கு அது பலன் தரக்கூடியதாகத்தான் இருக்கின்றான் எனவேதான் மனிதனுடைய லட்சியம் அல்லாவும் பக்கமாக இருக்கும் மனிதனுடைய தேவைக்கு உலகத்தை எல்லா படைத்திருக்கிறான் உலகத்தில் எல்லா விஷயத்தையும் அல்ல அதற்காகத்தான் படைத்திருக்கின்றான் உதாரணத்துக்கு இப்ப சைஃபுடைய காலம் அதாவது எல்லா மக்களும் ஓடியாடி திரியக்கூடிய அந்த காலம் கோடை காலம் என்று சொல்லுவோம் கொஞ்சம் வெயில் அடிக்கக்கூடிய காலம் நமது பிரதேசத்தில் வெயில் குறைவாக இருந்தாலும் பொதுவாக வெயில் வரக்கூடிய ஒரு காலம் இருக்கின்றது அந்த காலத்தில் என்ன நடக்கும் வெயில் காலத்தில் வளர்கின்ற சில தாவரங்கள் வளரும் இந்த நாட்டில் அதை பார்க்கின்றோம் அதே போன்று சில பழங்கள் பழங்களாக மாறும் காய்களாக பூக்களாக இருக்கின்றதெல்லாம் இந்த வெயில் காலம் வரும்போது அது கனிகளாக பழங்களாக மாறிவிடும் உடலுக்கு ஒரு வகையான சக்தி ஏற்படும் அதே போன்று இந்த வெயிலுடைய சூட்டை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் குல் நாருஜஹான் நம்ம அசத்து ஹர்ரன் லவ் கான் இஃப் நபியே மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வெயிலை பத்தி நீங்க கவலைப்படுகிறீர்கள் இந்த வெயிலை பத்தி நீங்க உணருகிறீர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கூடிய அரியார்களுக்கு அல்லாஹவுடைய அல்லாகுடைய கோபத்துக்கூடிய ஆட்களுக்குரிய தண்டனை இருக்கின்றதே அந்த வெயில் அந்த சூடு இதை மிக கடூரமாக இருக்கும் பல்லாயிரம் மடங்கு கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹு நபி சொல்லுகிறான் இதை மக்களுக்கு சொல்லுங்கள் இப்ப கோடை காலங்களில் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் அந்த சூட்டை நம்மளால் தாங்க முடியாது ஒரு சில நேரங்கள் தாங்க ஒரு சில மனித்தியாலங்கள் தாங்க முடியாது அப்ப மறுமை வாழ்வில் அல்லாவுக்கு நாங்கள் அஞ்சாமல் நடக்கும் போது நம்முடைய மனம் போன போக்கை இந்த உலகத்திலே வாழும் பொழுது நால மறுமையிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தன்னனை இந்த வெயிலை மட பன்மடங்கு கடுமையானதாக இருக்கும் என்பதை உணரக்கூடிய சூழல் இந்த கோடை காலத்தில் ஏற்படுகின்றது எனவே ரப்பனாத்தில ஒரு அடியான் ரப்பனா என்னை படைத்த ரப்பே ரஹ்மானேதாத்திலா நம்முடைய கண்ணுக்கு தெரிகின்ற நம்முடைய உணர்வுக்கு அறிகின்ற இந்த உலகத்தில் எந்த படைப்பையும் அல்லாவீனாக படைக்கவில்லை இதை சொல்லிட்டு ஒரு அடியார் என்ன நரப்பே இந்த நரகத்துடைய சூட்டிலிருந்து இருக்கிற அந்த நெருப்பிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயா எங்களை பாதுகாப்பாயா என்று பிரார்த்தனை செய்வான் எனவே அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நியமத்திலும் அருளிலும் நமக்கு ஒரு படிப்பினை இருக்கின்றது நமக்கு ஒரு படிப்பினை இருக்கின்றது சரி இந்த மாரிகாலம் வருகின்றது மழை காலம் குளிர்காலம் வருகின்றது அப்ப நமக்கு அதில் என்ன இருக்கின்றது உடம்பில் இருக்கின்ற சூடு குறைகின்றது ராகத்தான தூக்கம் ஏற்படுகின்றது அதே போல எத்தனை வசதிகள் அதில் இருக்கின்றது ரமதானுடைய காலத்தில் நாங்கள் விட்ட நோம்புகளை இந்த குளிர்காலம் நம்ம அந்த நோன்புகளை நோக்கலாம் ஏன் பகல் குறைவாக இருக்கும் இரவு பெருசாக இருக்கும் அப்போ நம்ம எத்தனையோ சில பிரயாணங்களில் ஒரு நோய்வாய்ப்பட்டு தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம சில நோன்புகளை விட்டிருந்தால் இந்த குளிர் காலங்களிலே அதை புரித்துக் கொள்வது இலகு முதலாவது நேரம் குறைவாக இருக்கும் இரண்டாவது அந்த நோன்பு தான் ஏற்படக்கூடிய அலுப்பு ஏற்படக்கூடிய செய்தி குறைவாக இருக்கும் என்றால் ஒரு காலத்திலே அப்படி ஏற்படுவது குறைவு வெயில் காலத்தில் டயர்டு அதிகமாகும் காலத்தில் கம்மியாக வரும் நம்ம என்ன செய்யலாம் இந்த குளிர்காலத்திலே சுண்ணத்தான நோன்புகளை பிடிக்கலாம் நோன்பு என்பது அல்லாவுக்கும் அடியானுக்கும் மத்தியில் இணைக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்லாவோட நேரடியான தொடர்பான விஷயம் அப்போ அப்படி இருப்பதனால அப்போ இந்த காலங்களிலே நோன்பு நோட்பதற்கு நமக்கு சிறப்பாக இருக்கும் விடுபட்ட நோன்புகளையும் நேர்ச்சை நோன்புகளையும் சுண்ணத்தான நோன்புகளையெல்லாம் இந்த காலங்களிலே பிடிப்பது ஏற்றமான உசிதமானதாக இருக்கும் அதே போன்றுதான் அல்லாவின் பக்கம் ஒரு அணியா நெருங்குவதற்கு மிக மிக நெருக்கமான நல்ல ஒரு அமல் என்று சொன்னால் அது தொழுகைதான் ஒரு அடியான் அல்லாவும் பக்கம் நெருங்குவதற்கு அவனுக்கு மிக நெருக்கமான ஒரு அமல் அது தொழுகைதான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்று தக்பீர் கட்டினால் அல்லாவை நான் சிந்திக்கிறேன் அல்லாவுடைய சிந்தனையோடு இருக்கிறேன் யாரோடும் பேச மாட்டேன் பேசுவது ஹலால் தக்பீர் கட்டினால் ஹராம் உண்ணுவது ஹலால் தக்பீர் கட்டினால் உண்ணுவது ஹராம் சிரிக்க முடியாது பேச முடியாது அங்கே பார்க்க முடியாது அல்லாவோட முனாஜாத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் அது ஆகப் பெரியாமல் அல்லாவோட ஒரு அடியான இறங்குவதற்கு ஆக சிறந்தாமல் தொழுகை அப்ப தொழுகைக்கு ஆசைப்படணும் தொழுகை நமக்கு விருப்பம் வரணும் ஒரு ரெண்டக்கொழுத மீண்டும் தொழணும் மீண்டும் தொழணும் ஒரு ஆசை நமக்கு வரணும் வாங்க சொல்லும் போது வாங்க சொல்லுகிறார்கள் ஓடோடி வரணும் பள்ளிவாசலுக்கு ஓடோடி வரணும் அப்ப இப்படி இந்த தொழுகைக்கு இரவிலே யாரும் தெரியாத நேரத்தில் நிரம்பி தொழுவதற்கு இந்த குளிர்காலம் இலகுவாக இருக்கும் நம்ம வித்தியாசமாக விளங்கும் எப்படி நல்ல குளிர் போத்தி நல்லா படுக்கலாம் சரி ராகத்தான தூக்கம் இந்த குளிர்காலத்தில் இருக்கின்றது ஆனால் ஒரு உண்மையான மூமினுக்கு கையாமில்லை இரவிலே நின்று தன்னுடைய ரப்பை சந்திப்பதற்கு தனது ரப்புடைய திருப்தியை அடைவதற்கு தன்னிடத்தில் ரப்பிடத்தில் நான் சாலிகான ஆகுவதற்கு இரவு நேர தொழுகை சிறப்பு இந்த காலத்து குளிர்காலத்தில் வெத்தனை ஃபஜீர் அஞ்சு முப்பத்தேழுக்கு அஞ்சரைக்கு வருது எவ்வளவு ஒரு காலத்தில் அஞ்சரை எத்தனை மணி காலையாயிரும் அப்போ நேரம் அஞ்சு மணிக்கு எழும்பினாலும் கூட தொழுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்போ இந்த குளிர்காலம் என்பது விட்ட நோம்புகளை பிடிப்பதற்கும் அல்லாவும் பக்கம் நெரும்புவதற்கு இரவிலே எழும்பி தொழுவதற்கும் இந்த நேரம் மிக முக்கியமானதாக இருக்கின்றது எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே கோடை காலம் என்பது அந்த மாரிகாலம் இந்த குளிர்காலம் என்பது மாரிகாலம் என்பது மழை காலம் என்பது நம்ம போத்திட்டு படுக்கிறதுக்குரிய காலம் நினைச்சு கொள்ளக்கூடாது பக்கம் திருப்தி அடைவதற்கு இது நல்ல காலம் காணோ கலீலும் மினல் மினல் இரவில் இருந்து வணங்குவதற்கு அல்லாவிடத்தில் தியானத்தில் இருப்பதற்கு இந்த குளிர்காலம் இடம் கொடுக்கின்றது மேலும் அந்த சகருடைய நேரத்தில் எழும்பி எல்லா இடத்தையும் சிறுபார் செய்வதற்கு இந்த காலம் தோதுவா இருக்கின்றது அன்புள் இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அல்லா ரபுல் ஆலமீன் இதை இந்த காலங்களை மாற்றி கொடுக்கிறான் என்று சொன்னால் அதிலும் அல்ல மனிதனுக்கு நிறைய அருளை வைத்திருக்கின்றான் அதே போன்றுதான் கோடை காலத்திலே ஒரு வெயில் காலத்திலே அல்லாவுத்தால நமக்கு மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றான் தாகமான காலம் எங்கால் பார்த்தாலும் வெயில் அடிக்குது அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு தண்ணியை வாங்கி கொடுக்கலாம் ஒரு கட்டுனை வாங்கி பள்ளியில் வைக்கலாம் ஒரு பிரயாணிக்கு இது கொடுக்கலாம் அப்போ சிக்காயத்துல்மா தண்ணீரை ஒரு தர்மமாக கொடுப்பது எல்லா சதக்காக்களையும் விட ஒரு மேலான ஒரு தர்மமாக இருக்கின்றது அது கோடை காலத்தில் செய்யலாம் இந்த மாதிரியான காலத்தில் குளிர்காலத்தில் பொதுவாக கோடை காலத்தில் தண்ணீரை வழங்குவது நம்ம இடத்தில் இருக்கின்றது அதே சந்தர்ப்பத்தில் குளிர் காலத்தில் குளிரிலிருந்து பாதுகாப்பதற்கான உதவிகளை நாங்கள் செய்வதில்லை பொதுவாக நம்ம இல்லை அரபு மக்கள்கிட்ட அந்த பழக்கம் இருக்கு நம்முடைய இஸ்லாமிய சென்டரில் கூட அதிகமான குளிர் ஆடைகளை நாங்கள் விநியோகிச்சிருக்கிறோம் சென்ற வருடம் இரண்டாயிரம் பேருக்கு என் மூலமாக நான் கொடுத்தேன் நம்முடைய இஸ்லாமிய சென்டர் ஊடாக குளிர் ஆடைகளை பரவலாக எல்லா மக்களும் கொடுத்தோம் எனவே கோடை காலத்தில் எப்படி தண்ணீரை கொடுத்து நாங்கள் உதவி செய்கின்றோமோ அதே போன்று இந்த மழை காலங்களில் குளிர்காலங்களில் குளிரில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான ஆடைகளை வழங்குவதும் ஒரு பெரிய சதக்கா ஒரு பெரிய தர்மம் அப்போ அல்லாஹ் இந்த நேரத்திலும் நமக்கு இப்படியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் அன்புள்ள சகோதரர்களே நாயம் சல்லா அலுவலம் சொன்னார்கள் மார்க்கத்தில் ஒரு விஷயத்தில் எது சலுகை இருக்கின்றதோ அதை நீங்கள் எடுத்து நடங்கள் ஒரு விஷயத்தில் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் சொன்னால் எது உங்களுக்கு இலகுவாக இருக்கின்றதோ அதை கடைபிடியுங்கள் ஏன் சொன்னார்கள் அல்லாஹு தாலா அடியானுக்கு இலகுவை விரும்புகிறான் இந்த மார்க்கம் இலகுவானது லேசானது மிருதுவானது எனவே இந்த குழுவுடைய காலத்திலே தொழுகையை சேர்த்து தொழுவதற்கும் அல்ல நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் தொழுகை என்றால் என்ன இன்ன சலாத்த கானத் அலல் முனி கிதாபன் மௌகூத்தா தொழுகை என்றாலே நேரத்துக்கு சரியா தொழுவணும் முன்பின் செய்யக்கூடாது நம்ம நினைச்ச நேரம் தொழுவது தொழுகை அல்ல குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கி எழுப்பி தொழுவோம் தொழுகையே அல்ல நம்ம வேலை எல்லாம் முடிஞ்சுட்டு தொழுவோம் தொழுகை அல்ல தொழுகை என்பது கிதாபன் மௌகூத்தா நேரத்துக்கு தொழுவணும் முஸ்லீம்களோட தொழுவணும் முஸ்லீம் ஜமாத்தோடு தொழணும் பரதான தொழுகைகளை ரோமிலே தொழுவது சரியில்லை நாம் ரெண்டு பேர் சேர்ந்து தொழுதுக்கிறது சரியில்லை வாங்க சொல்லப்படுகின்றது பள்ளிவாசலுக்கு நம்ம அங்கே போகணும் அதான் யாருக்கு சொல்லப்படுகின்றது தொழுகையாளிக்கா கிடையாது தொலையாளிக்கு இல்லை அதான் சொல்லப்படுது யாருக்குன்னு சொன்னால் தம்பீகா மறதியாளர்களுக்கு ஞாபகம் ஊட்டப்படுகின்றது தொழுகையாளிகளுக்கு வாங்க சொல்லப்படுவது இல்லை அவங்க டைமுக்கு போவாங்க தொழுகையுடைய நிபந்தனையில் ஒன்று தான் தொழுகையுடைய நேரத்தை அறிஞ்சிருக்கணும் இன்றைக்கு ஃபஜருடைய நேரமத்திரைக்கு அசரத்தினைக்கு மகரிபத்தினைக்கு இசாயத்தினைக்கு இதை தெரிஞ்சிருப்பது தொழுகையாளியுடைய நிபந்தனையில் உண்டு தொழுகையுடைய நேரம் தெரியாது வாங்க சொன்னால் தொழுவோம் இது ஒரு மூமியுடைய பண்பாடாக இருக்கக்கூடாது பாங்கு சொன்னால் பள்ளிக்கு போவோம் அப்படி எதிர்பார்க்கிறது இல்லை அதான் என்பது மறை அதான் மறதியாளனை உறுத்துவது நாங்கள் மறதியாளர்களா நாங்கள் மறதியாளர்கள் கிடையாது எனவே தொழுகையுடைய நேரத்தை அறிந்திருப்பது நமக்கு கடுமையாக இருக்கின்றது எனவே அப்போ இந்த குளிராக நேரத்திலே அல்லாஹாலா சலுகை செய்கிறான் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் நபியல் நாயம் செல்லல்லா செல்லம் அதனை செய்து காட்டுகிறார்கள் இப்போ உண்மையிலே நமக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் நம்முடைய நம்ம வசிக்கின்ற பள்ளிக்கு அருகாமையிலே தொழுகையுடைய நேரத்தில் கடுமையான குளிராக இருக்கின்றது திருப்பி திருப்பி ஒலு செய்ய முடியல அல்ல பள்ளியை விட்டு வெளியே போக முடியலை என்றிருந்தால் லொஹர் தொல்லும் போதே அசரை சேர்த்து தொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இதை யார் தீர்மானிப்பார் அந்த இமாம் தீர்மானிப்பார் நாமளாக ரெண்டு பேர் தீர்மானித்துக்கிறதல்ல இந்த இந்த ஹார்டர் இந்த பகுதியில் நாங்கள் வாழ்கிறோம்னு சொன்னால் இந்த பகுதியில் உள்ள அந்த இமாம் லொகரை அசரோடு சேர்த்துருவோம் முந்தி தருவோம் என்று சொன்னால் அலக்துல்லா அல்லது அசரோடு சேர்த்து லொகரை தருவோம் என்று அவர் தீர்மானிப்பார்னு சொன்னால் நாங்களும் சேர்ந்து துரலாம் அப்ப தொழுகையில் ஒரு நாலு நேரத்தை முற்படுத்தியலா பிற்படுத்தையலா ஜமாத்தோடு பிரியலா இப்படி இருக்கும் பொழுதும் அல்லா சலுகை செய்கிறான் இந்த காலத்து இந்த குருடைய காலத்தில் நீங்கள் இப்படி இதனை செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சலுகை செய்கின்றான் இது ஒரு விஷயம் அன்பு சகோதரிகளே அப்ப இந்த தொழுகை சேர்த்துத் தொல்வது சுருக்கி தொல்வது என்பது மகர் லொஹரையும் அசரையும் லொகருடைய நேரத்தை தொழலாம் அல்லது அசருட நேரத்தில் ஓஹரையும் அசரையும் தொழலாம் மகரிபை மிஷாவையும் மகர்புடைய நேரத்தில் தொழலாம் அல்லது இஷாவுடைய நேரத்தில் மகரபைஷாவை தொழலாம் இது தொடர்வதற்கான காரணம் என்ன தண்ணியை நம்மளால் தொட முடியும் தண்ணீர் அவ்வளோ கூலாக இருக்கின்றது அல்லது வெளியே வர முறியல் அடிக்கடி வெளியே வர முடியும் அவ்வளோ மழை பெய்கின்றது அடைமலை பெஞ்சிக்கிட்டே இருக்கின்றது குளிர் கடுமையாக இருக்கின்றது அல்லது நோயாய்ப்பட்டு இருக்கின்றோம் பிரயாணத்தில் இருக்கின்றோம் அல்லது தண்ணி கஷ்டமாக இருக்கின்றது சில ஊர்களில் தண்ணி டெப்பில் வராது ஏன் வராது ஆயிடும் வராது அந்த அளவுக்கு சில ஊர்களில் இருக்கின்றது சில இடங்களில் தண்ணியே இல்லை இப்படியான சந்தர்ப்பத்தில் எல்லாம் இந்த தொழுகையை விடுபடாது சேர்த்து சுருக்கி தொழுவதற்கு மார்க்கு இருக்கின்றது ஆனால் ஃபஜனுடைய தொழுகை அப்படி அல்ல ஃபஜனுடைய தொழுகையை யாரோடும் சேர்த்து தொழ எந்த தொழுகையோடும் சேர்த்து தொள்ள முடியாது ஃபஜனுடைய தொழுகையை சுருக்கி சேர்த்து தொடர முடியாது அந்த டைமில் தான் தொழணும் அது அந்த டைமில் தான் தொழணும் இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஒரு சலுகை தான் அன்புள்ள சகோதரர்களே குளிருடைய காலத்தில் ஒலி செய்கின்ற பொழுது அந்த உதுவை நாங்கள் சரியாக செய்வதில்லை குளிருடைய கஷ்டத்தின் காரணமாக குளிராக இருக்கின்ற பிறகு பற்றும் படாமையும் செய்வது உதுதாக செய்கிறோம் அனைமுறையாக செய்கிறதில்லை அப்ப நபியல் நான் சொல்ல சொன்னார்கள் அலா அதுல்லுக்கும் அலா மாயும் பாவங்கள்ல இருந்து உங்களை கழுவி எடுக்கக்கூடிய இருந்து உங்களை நீக்கி எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களை சொல்லட்டுமானு கேட்கிறார்கள் மேலும் உங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லட்டுமானு கேட்கிறார்கள் காலுபாலா யார சொல்லலா அல்லாவுடைய ரசூலே ஏன் சொல்ல மாட்டேங்க சொல்லுங்க யாரை சொல்லலான்னு சொல்கிறார்கள் அப்போ நபியல் நாம் சொல்லதாக சொன்னார்கள் உங்களுடைய உழுவை நீங்கள் உதவு செய்யும் தொழுகைக்கு முன்னாடி உழு செய்யும் பொழுது நீங்கள் தூய்மையாக செய்துட்டு வாருங்கள் உதவை முழுமையாக செய்ய வேண்டும் உதவை முழுமையாக செய்வதற்கு தண்ணீரை வீணடிப்பது பொருள் அல்ல கிடைக்கப்பட்ட தண்ணீரெல்லாம் உபயோகிப்பது பொருள் அல்ல அந்த உதவுடைய உறுப்புகளை முறையாக நாங்கள் கழுக வேண்டும் மூன்று முறை நாங்கள் கழுவுவது சுண்ணத்தாக இருக்கின்றது அப்ப கஷ்டமான சிரமமான சூழல்லையும் அந்த உதவு செய்கின்ற போது முறையாக நாங்கள் செய்ய வேண்டும் இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும் தொழுகைக்கு வருவதற்கு முன்னாடி ஒது செய்கிறோம் அந்த ஒது செஞ்சால் என்ன செய்து ரெண்டு காரியம் நமக்கு நடக்குது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அந்தஸ்துகள் உயர்த்தப்படுது அதுக்கு பிறகு வந்து தொழுகிறோம் சுபகானம்லாம் அல்லாவை நாங்கள் சந்திக்கும் என்பது அல்லாவை நாங்கள் சந்திப்பது அல்லாவை நாங்கள் சந்திக்கும் பொழுதோ அல்லா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அல்லா நமக்கு அந்தஸ்துகளை உயர்த்தி அல்லாஹர் தக்பீர் கற்றோம் அப்போ இப்படியான சூழலில் வந்து நாங்கள் தொழும் போன் பார்த்துக்கிட்டோம் அங்கேயே யோசிச்சுக்கிட்டோம் அங்கே சொரிஞ்சுக்கிட்டும் தொழுகையில் ஆடிக்கிட்டும் இப்படி நாங்கள் தொழுவோம் என்றிருந்தால் இந்த தொழுகை என்ன தொழுகை அல்லாஹுத்தாலா தொல்விக்கு நம்மளை எப்படி எடுக்கிறான் சில சில இடங்களுக்கு சில ஆபீஸ்களுக்கு போகும்போது செக் பண்ணி எடுக்கிறான் உன்னோட என்ன இருக்குது ஏதாவது வச்சிருக்கானா பம்ஸ் வச்சிருக்கானா குண்டு வச்சிருக்கானா எல்லாம் செக் பண்ணி ரைட் நீ போகலாம் தொழுகைக்கு எடுக்கும் பொழுது உன்னை ஃபியூர் பண்ணி எடுக்கிறான் உதவு செஞ்ச பாவம் எல்லாம் கரைஞ்சிருச்சு போயிருச்சு இல்லா உன்னோட அவர் அந்தஸ்தல்ல கூட்டுறான் இப்ப வா பள்ளிக்கு ஸோ அப்ப அப்போ ஒவ்வொரு ஐந்து நேர தொழுகைக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒளி செஞ்சு நாங்கள் வரும் பொழுது நாங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களா இருப்போம் சரி அந்த ஐந்து நேர தொழுகை அல்லாமல் ஒவ்வொரு சுண்ணத்தான தொழுகையில் நாங்கள் தொழும் பொழுது அல்லாஹு நம்மளை எப்படி எடுக்கிறார் இதற்கு மேல் அக்கியாமுல்லை யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் தெரியாத நேரத்தில் அல்லாவை நாம் முனாஜா செய்ய போகிறேன் என்று எழுந்து நாங்கள் ஒழு செய்து வரும் பொழுது அல்லாஹ் நம்மளை எப்படி பெற்றுக் கொள்கிறார் எனவே அன்புள்ள சகோதரர்களே அதைத்தான் நபியல் என்ன சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய தொழுகை தொழூரானா அவன் கெட்டது இருக்காது தவறுகள் இருக்காது சரியா தொழுதான இருக்காது ஏன் தொழுகைக்கு வரும்போது ஃபியூரா வரான் அதுக்கு போல தொழுதானே எப்படி இருப்பான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்தஸ்துக்களை உயர்த்தப்பட்டு அவன் வந்து அவன் தக்பீர் கட்டும் பொழுது சுபகானம் அவன் எப்படிப்பட்ட மனிதனாக மாறுவான் அப்படி மாற இல்லை என்று சொன்னால் அவன் பேருக்காக தொழுகின்றான் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே இபாதத்தை செய்யும் பொழுது மூன்று விஷயம் இருக்கின்றது முதலாவது நாம் ஒரு அமல் செய்யும் பொழுது அதை நாங்கள் சொல்ல ஏற்றுக்கொள்கின்றோம் அந்த அமலை பூர்ணமாக செய்கின்றோம் பிதிவுனை நம்பிக்கை இல்லாமல் செய்கிறோம் தொழூர நம்பிக்கை இல்லை இத எல்லாரும் தொழுவுறாங்க நானும் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லாமல் தொழுதால் நம்பிக்கை இல்லாமல் அல்லாவடத்தில் பிரார்த்தனை செய்தால் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு வணக்கம் செய்தாலும் அவன் நயவஞ்சகன் அவன் முனாஃபிக் அவன் முஸ்லிம் இல்லை என்னுடைய ரப்பு அவனுடைய தூதர் மூலமாக காட்டி கொடுத்த இந்த இந்த அமலை நான் இப்படித்தான் செய்வேன் அவர்கள் காட்டி தந்த மொழி பிரகாரம் செய்வேன் அப்ப நாங்கள் ஒரு அமல் செய்யும் பொழுது இந்த மூன்று விஷயம் இருக்கும் நம்பிக்கை இருக்கோம் கவுல் சொல்றியை ஏற்றுக்கொள்ளணும் அமல் அங்கிருந்து வந்த மாதிரியே நம்ம செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செஞ்சால் முஸ்லீம் என்று போயிட்டோம் தொழுதும் புண்ணியம் இல்லை அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளை இதனை நாங்கள் கவனிக்க வேண்டும் எனவே குளிருடைய காலங்களிலே நாங்கள் உழு செய்கின்ற நேரத்திலே பொறுப்போக்கு காட்டக்கூடாது முறையாக நாங்கள் செய்ய வேண்டும் குளிர்தனிலை செய்வதனால் மேலதிகமான சவாபையும் நபிசுல்லா அறிவித்திருக்கிறார் இந்த குருடைய காலத்திலே இந்த நாட்டிலே வாழ்ந்து இருக்கிறார்கள் அப்ப இந்த நாட்டில் ஏற்படும் சிரமங்களை அறிந்து இருக்கிறார்கள் எனவே உதவு செய்கின்ற நேரத்திலே நாங்கள் உதுவை நாங்கள் இஸ்பாகல் பாகல் உதவு முழுமையாக நாங்கள் செய்ய வேண்டும் எனவே தான் நாம் சுலதம் ஹதீஸ் தொடரிலே சொன்னார்கள் உதுவை நீங்கள் பூர்த்தியாக செய்யுங்கள் பள்ளி வாயில்களுக்கு எட்டுகளை எடுத்து எடுத்து வச்சு போங்க ஒரு பள்ளிக்கு போகும்போது சில பேர் வண்டியை அந்த பள்ளி கேட்ல நிப்பாட்ட விரும்புவாங்க கரெக்டாக அந்த கேட்ல நிற்பானே உள்ள போகணும் கரெக்டாக தொலைணும் வண்டி எடுக்கணும் போகணும் கொஞ்சம் தூரத்தில் நிப்பாட்டிட்டு வாங்கலை கொஞ்சம் நடந்து வாங்கலை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நடந்து வாங்கலை அதனால் உங்களுக்கு எவ்வளோ நன்மை கிடைக்க போகுது அதை நபியல் நாம் சொல்லதாசம் கசரோத்துல் ஹத் இல்லல் மஸ்ஜித் எட்டுக்களை அதிகமாக வச்சு வச்சு பாங்க என்று சொன்னார்கள் அப்போ முதலா இஸ் பாகல் போதோ இரண்டாவது ஹதுரத்துல் கசரத்துல் ஹத் இல்லல் மசா மஸ்ஜித் மூன்றாவது சொன்னார்கள் இந்த தொழுகைக்கு நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் வெளியே காத்துட்டு இருக்கோம் எங்கே இருக்காமல் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு இமாம் ருக்கு போனதுக்கு ஓடி வந்து சேர்ந்துக்கிறது அன்புள்ள சகோதரிகளே ஒரு மூமையினுடைய பண்பு எப்படி இருக்கும் உதவை ஒழுங்காக செய்வான் பள்ளிவாசலுக்கு நடந்து போவான் மூன்றாவதாக அவன் செய்யக்கூடியவனுக்கம் தொழுகைக்காக காத்து வந்து சுன தொற்று பள்ளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது ஒரு பெரிய அமல் நபி சல் அல்லாஸ்லம் சொன்னார்கள் இதற்கு மிக 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 நிறைய உங்களுக்கு சவாபரிக்குன்னு சொன்னார்கள் எனவே குருடைய காலங்களிலே நாங்கள் பிரதானமாக உதவுடைய விஷயத்திலே நாங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே காலங்கள் சூழல்கள் மாறி வரும்போதெல்லாம் அதில் எல்லாத்திலேயும் எல்லா சுபான நமக்கு நன்மையை வைத்திருக்கிறான் எனவே குளிர் என்பது தொழுகையிலே பொருள் எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் குளிர் வந்தாலும் வெயில் வந்தாலும் நம்முடைய உலகத்துடைய எல்லா காரியம் நடக்கும் ஆனால் நாங்கள் பொறுபோக்கு செல்வது பொறுபோக்கு காட்டுவது சோமரித்தனம் செய்வது விடுவதெல்லாம் இந்த தொழுகையில் ஆனால் தொழுகையினூடாக ஒரு மனிதன் முஹ்ரிசாகிறான் மூமின் ஆகிறான் நல்ல மனிதனாகிறான் சீதேவியாகிறான் பாவங்கள் மன்னிக்கப்படுது அது நமக்கு கணக்கில்லை எனவே அன்புள்ள சகோதரர்களே எந்த காரியம் விடுபட்டாலும் இந்த தொழுகை நம்மளுக்கு விடுபடக்கூடாது மரண வீட்டிலும் வேண்டிய நிலைமையிலே தான் நம் மார்க்கம் சொல்லிருக்கின்றது ஆனால் மரண வீட்டிலும் கூட தொழுகை மறக்கடிக்கப்படுகின்றது எல்லாம் நடக்கும் எனவே இந்த நிலையிலிருந்து நாங்கள் மாற வேண்டும் குளிர்காலம் என்பது நமக்கு அல்லாஹ் செய்த அருள் அந்த அருளை நாங்கள் அடைந்தவர்களாக ஆக வேண்டும் இல்லாம அல்லா சுபஹான ஹூவத்தால் நம் அனைவருக்கும் மறுபுறைவானாக ரஹ்மத்து செய்வானாக கபூல் செய்வானாக வலமது இல்லா ஹபுல்லாலமீன்